ஒய்எஃப்ஜி இன்னைக்கு நம்மளில் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மித்து சொல்லி தரப்போறேன், அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டை சொல்ல போகிறேன். ஸோ அப்படி என்ன அப்படின்னா நம்மளுடைய கேமில் இருக்கிற பொலிரோ கார் இனிமேல் ஃப்ளையிங் காராக மாற்றிடுவாங்களாம். ஸோ அந்த காரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதோட செட்கொள்ளாக என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மித்து எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதனால் இந்த வீடியோ போகணும் எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இருவா இல்ல வில்ல ஒய்எஃப்ஜி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா, சொல்லி கொடுக்கலாமா அப்படிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். ஒய்எஃப்ஜி 30 days சேலஞ்சில் இன்னைக்கு நம்மளுக்கு டே 13. ஸோ இந்த டே 13 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் சொல்ல போகிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேறு லெவலான மித்த சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த டே 13 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் மக்களே. சரி போங்க நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ல இருக்கிற பொலிரோ கார் இருக்கு பாத்தீங்களா. ஸோ 3100 அதாவது 3100 போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு பொலிரோ கார் வந்துடும். ஸோ அந்த காருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃப்ளையிங் காராக மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கான இமேஜ் இப்போ நான் ஒரு சில இமேஜ்லாம் போடுறேன், நீங்களே பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எப்படி வரும் தெரியாது, ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா டேட் எதுவுமே சொல்லல மக்களை. இந்த அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் யூடியூப் சேனலில் போடலாம் போடாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரப்போம் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட்டாக எடுத்து போட்டுட்டு இருக்கேன் மக்களே. ஸோ அதனால் பொலிரோ கார் ஃப்ளையிங் கார் மாத்திரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது மூலமாக நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் கமெண்டும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க, சரி பார்க்குறதே பெருசு அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிறத கமெண்டில் கொட்டிட்டு போங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவலாக மித்த ட்ரை பண்ணிடலாம். நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறது, அந்த டோர் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த டோர் வந்து ஒரு சில பேத்துக்கு ஒர்க் ஆகுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேத்தில் ஒரு 4-5 பேத்துக்கு அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது, நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மித்த கண்டுபிடிச்சேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே இருந்தாலுமே ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துடுங்க. ஸோ வந்தவுடனே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகாதீங்க. இப்போ நான் பைக்கு நான் அந்த செவத்தை ஒட்டி எப்படி நுப்பாட்டியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நுப்பாட்டுங்க மக்களே. ஸோ நுப்பாட்டிட்டு நீங்கள் பைக்கை விட்டு கீழே இறங்குனீங்கன்னா டக்குன்னு ஜெயிலுக்குள்ளே போயிருங்க மக்களே. ஸோ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல அதாவது நீங்கள் இப்போ அந்த உள்ளே வந்துட்டீங்களா, ஸோ இதுதான் மக்களே அந்த மித்து. ஸோ ஒரு சில பேத்துக்கு அந்த டோர் ஓப்பன் ஆகுது, ஒரு சில பேத்துக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆகாதவங்க இந்த மாதிரி மித்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மித்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா கமாண்டில் போட்டு தெருக்கி விட்டுருங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் வெளியே வரணும்னா அதே இடத்துல நின்னீங்கன்னா பைக்கு அதாவது ட்ரைவ் பண்ணுற சிம்பிள் காட்டும் சைடில். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துருவீங்க மக்களே. ஸோ இந்த மித்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேற்று வீடியோலே போடலான்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கல மக்களே. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெய்லி இனிமேல் 2-2 மித்தை கொடுக்குறேன். நீங்கள் அது அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்க மக்களே. சரி அவ்வளோங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு பொலிரோ காரை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மித்தை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம்ப்பா. ஒய்எஃப்ஜி நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் போகத்துட்டு இருந்தேன், எதிர்கால உறவுகளுக்கு கொடானா கோடி நன்றி சொல்ல தொடர்ந்த அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா, சொல்லி கொடுத்துலாமா அப்படியா. ஸோ பாய் ஒய்எஃப்ஜி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.